அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நாலாவது, சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் எந்த கோவிலுக்கு போகலான்னா, நீங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதி நடந்து போவது சிறப்பு. கீழே இருந்து பிள்ளைக்கு வந்து சீனிவாசன் பேர் வைங்க, இல்லை ஸ்ரீநிதின்னு பாருங்க பேர் வைங்க, ஸ்ரீ பத்மாவதின்னு பேர் வைங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். குழந்தை பிறந்த பிறகு குழந்தை எடுத்துகிட்டு வரதா வேண்டிக் கொள்ளுங்கள். நான் அது வரைக்கும் தாலி போட மாட்டேன், அது வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு கூட மிரட்டி வேண்டிக் கொள்ளுங்கள், பெருமாள் கொடுப்பார். பழனி ரெண்டாவது வேண்டிக் கொள்ளத்தக்க இடம். மூன்றாவது திருச்செந்தூர் வேண்டிக் கொள்ளத்தக்க இடம் குழந்தைக்காக. நாலாவது குருவாயூர். ஐந்தாவது திருவண்ணாமலை. ஆறாவது திருவன்காடு. ஏழாவது குருவாயூர். அட் டைம்ஸ் பிள்ளையார்பட்டியும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணோம். நிறைவாக குழந்தைக்கான ஒரு விஷயமாக சமயபுரமும் ஐயப்பனும் பார்க்கப்படுகின்றது. குழந்தை பேர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே இந்த பத்து தெய்வங்களுக்குள் தான் அந்த ஒட்டுமொத்த குழந்தைக்கான நிறைவேற்றுதல் அடங்கிவிடும். பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு ஆறாவது மாதம் அன்னப்பாயசம் நான் குருவாயூரில் பண்ணுவேன், அப்புறம் வந்து துலாபாரம் கொடுக்குறேன், திருவண்ணாமலையில் கரும்பு தொட்டில் போடுறேன், என்ன வேணால் வேண்டிக்குங்க, ஆனால் வேண்டிய விஷயத்த பண்ணிவிடுங்க. கடவுள் தண்டிப்பாருன்னா கடவுள் தண்டிக்க மாட்டார், ஆனால் நம்ம வந்து சொன்ன சொல் மீறக்கூடாது. இதற்கு அடுத்து குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும், அது வந்து நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், சிறந்த குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கரு உருவான நாளிலிருந்து சந்தோஷமான செய்திகளை பாருங்கள், கேளுங்கள், பாடல்களை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் சாமி பாட்டு கேளுங்கள், தவறில்லை. மிச்ச நேரத்தில் உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்குமா, சினிமா பாட்டு கேளுங்கள். உங்களுக்கு வந்து கம்பராமாயணம் வந்து கதை வடிவில் பிடிக்குமா, கதையை கேளுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு சொற்பொழிவாரோடைய பேச்சு ரொம்ப பிடிக்குமா, அந்த அந்த பேச்சு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்க பட்சத்தில் தொடர்ந்து கேளுங்க. ஆனால் அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீச் கொடுக்குறவர், அந்த பேச்சை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடாது, சன்னியாசத்தை தழுவிருக்கக்கூடாது. இது மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஓப்பன் பெட் பண்ணுறேன், குழந்தைகள் எந்த குழந்தைகள் கருவாக இருக்கும்போது மியூசிக்கோட அந்த குழந்தை வந்து வளர்கின்றதோ, இசையோடு அது ஒன்றிணைகின்றதோ அந்த குழந்தைகள் ப்ராடிஜி அறிவு ஜீவிகளாக இருக்கின்றன. ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அசைவம். உங்களுக்கு தெய்வ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அசைவத்தை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுங்க, அந்த குழந்தை அந்த பால் குடிக்க வரைக்கும் அசைவம் சாப்பிடாதீங்க. பால் குடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்னா சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அசைவம் சாப்பிடாதீங்க,